இயேசு ராஜனை போற்றிடுவேன் இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார் பால் கருத்தை உணர்ந்தவர்களாக நம்ம எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் பாடி அவர்கள் நாம் துணிப்போம் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை எந்த நேரமும் எப்போதுமே
இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எல்லா நம்பிக்கையோடு சொல்லுமா, எனக்கு ஆசை வீணம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லுண்டா பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலை தந்தார், நன்றியோடு பாடுவோம். சொல்லுண்டா பாடுகள் சகிக்க சென்ற காலம் வேலை தந்தாரே, எந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தம் எல்லாம் எண்ணில் முற்றிலும் நிறைவேறுமே, எண்ணில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தம் எல்லாம் எண்ணில் முற்றிலும் நிறைவேறுமே, அல்லேலூயா, எண்ணில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த நேரமும் எப்போதுமே ஒத்தாசை, இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே, ஹல்லேலூயா. சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதே, தம்மை தேடுவோரை அந்த கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. ஹல்லேலூயா, தம்மை தேடுவோரை அந்த கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார், ஹல்லேலூயா, நன்றி. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவோ அற்புதம் செய்தார், தத்தம் தந்து நடத்துவார், வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வருங்காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவார், வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனே ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா. இயேசு ராஜனே ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த பாடலுடைய முதலாவது சரணத்தை நம்ம மீண்டும் சேர்ந்து பாடப்போகிறோம். இக்கட்டிலே மனிதர் உதவி அன்று போனாலும் கர்த்தர் நமக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளை, ஆபத்தான நேரத்தில் மனிதர்கள் நம்மை கைவிடும் போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் ஆதரவாய் வருவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நம்பிக்கையோடு கூட மீண்டும் ஒரு விசை கூட இந்த அடியை நாம் உணர்ந்து சேர்ந்து பாடி ஆண்டவர் நாம் தரமாய் மனிதருதவி இல்லாமலே அற்று போனாலும் எனக்கு ஒத்தாசையே தீனம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுவேன்,
வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சி தன்னை பாடிடுவோம்.
தலை நிமிர செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி நான் கலங்குவதில்லையே. பெல நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. ஹலேலூயா. இந்த பாடலின் வரிகள் எல்லாவற்றையும் நம்ம உணர்ந்தவர்களாக விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நம்ம பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹலேலூயா. குறிப்பாக யாராவது வெட்கப்பட்டு மனிதர்களால் கைவிடப்பட்டு மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து இந்த காலவில் வந்திருப்பீங்கன்னு சொன்னால், இந்த பாடலின் வரிகளை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக கர்த்தர் பலனை கொடுப்பார். ஹலேலூயா. அவன் பல நம்ம சேர்ந்து பார்க்கலாம். செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி நான் கலங்குவதில்லையே. பெல நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி எனக்கு பயம் எனக்கு இல்லையே. என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. சிறுமையில் என்ன சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுப்பிட்டார் வெற்றியின் தேவனே. எல்லா நம்பிக்கையோடு சொல்லுவோமா, சிதைத்திட்டார் ராஜனே.
அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனிதர்களை போல ஏமாற்றுகிறவர் அல்ல. தம்மை நம்புகிறவர்களை அவர் கடைசி வரைக்கும் கைவிடாமல் உண்மையாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நாம உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினாலதான் இதுவரைக்கும் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக அந்த உண்மை உள்ள அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த பால் எல்லா சொந்தமாக கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி பாடி ஆண்டு நாம் தான் வாங்கி செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது.
அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடக்கும் எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மை அவர் அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். போகும் போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால கற்றும் சருகல. பாதைகள் எல்லோரும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால கற்றும் சருகல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரம், அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல ஆயிரம். அவரை விட்டு ஓடின நாட்கள் ஆயிரம், உண்மை செய்த நன்மைகள். நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல கிடையாது. உண்மை அது அவர் அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். சொல்லுவா உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் யாரும். கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் யாரும். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை
இருக்கிறதே உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லா இருக்கிறவங்களுக்கு எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவரடையாலும். சத்தமா பாடலாமா? சேனைகளில் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவரடையாலும். எல்லாரும் நம்பிக்கையோடு சொல்லலாம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது, அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும், அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது, உண்மை அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர் உண்மை, உண்மை அது அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். போகும் போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும் போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகளிலும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப பிரபல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால மற்றும் சதுக்கல. பாதைகளிலும் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. உயர்த்தி மகிழ்ந்தவரே, உண்மை செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவனாகும், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், உண்மை அது அவதாரம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவரடையாளம். எல்லாரும் சிறந்து வைத்து பாடுவோமா? சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது, அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது, அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவனாக, உண்மை அவர் அடையாளம், அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர் உண்மை அது அவர் நாமம், உண்மை
நமக்கு யாவையும் செய்து முடிக்கிறவரே, நீ உண்மை உள்ளவர். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். நீ உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். உம்மிடத்திலே பயற்றுமை நிழல் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்பா. இந்த காலவில் எங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நல்லவராய் உண்மை உள்ளவராய் நீ செயலாற்றி வருகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரம மகதலம சந்தர பலரதலமா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலவெல்ல ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில சாராளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி சாரால் கர்ப்பம் தரிக்க பலனடைந்தார். இந்த காலவேளையில் அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நாம் அவரை ஆராதித்தோம். அதே வேளையில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிறதிலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கலாம், காலங்கள் கடந்து போயிருக்கலாம், ஆனால் அவை எதை பற்றியும் கவலைப்படாமல் சாராளை போல பொறுமையோடு கூட, ஆபிரகாமை போல பொறுமையோடு கூட, ஆண்டவரே நீர் எனக்கு வாக்குத்தம் பண்ணி இருக்கிறீர், நீர் உண்மை உள்ளவர் அப்பா, காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நீர் ஒருபோது மாறாதவர் அப்பா. அந்த மாறாத உண்மை உள்ள தேவனே, இந்த காலவில் உள்ளத்தை நாளுக்கு நான் ஆராதிக்கிறேன். அவரை நான் மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம், கர்த்தர் உங்களுக்கு என்று சொல்லி கொடுத்த வாக்குத்தங்களை நினைத்தவர்களாக, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிற வாக்குத்தங்களை உங்களுடைய மனக்கண்கள் முன்பாக கொண்டு வாங்க. ஆண்டவர், நீர் எனக்காக சொன்ன எல்லா காரியங்களையும் நிச்சயம் நிறைவேற்றுவீர். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் இடத்துல உண்டப்பா. இந்த காலவில் உங்களுடைய வாக்கை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். வல்லாவி எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை வாழ்த்து நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்த உண்மை உள்ளவரை ஆராதிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா. வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், மாறாத. இன்னும் சத்தமா சொல்லுவோமா? வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரை சொல்லவோ
Yeah.
மகிமை செலுத்துவோம். உயிரோடு எழுந்த தேவன், மரித்து உயிர்த்தெழுந்தவர், உண்மை உள்ளவர், சதா காலமும் ஜீவிக்கிற தேவனுக்கு நல்ல குற்றமை கரங்களை தள்ளி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலமெல்ல உண்மை உள்ள தேவனே, நாங்கள் உண்மை உயர்த்தி மகிழ்கிறோம், உண்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடு, சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னிலுண்டு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடு, சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னிலுண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடு,
தீய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம் அர்ப்பணிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். 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 வேத புத்தக பண்டிதர்கள் என்னோடு கூட இந்த நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யோவான் 20:15 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற கேட்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்திரீயே சகோதரனே சகோதரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். அல்லேலூயா ஆமென். இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அப்படியே உங்கள் வேதத்தில் அதை நீங்கள் பாருங்கள். முதல் வசனம் சொல்கிறது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அல்லேலூயா ஆமென். பாருங்கள், இந்த மரியாள் மகதலேனா மரியாள் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைந்து பிற்பாடு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், காலையில் அதிகாலையில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதிக இருட்டோடு அப்படின்னா, ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படி சொன்னால் ஒரு 3 மணி, நான் நடுராத்திரின்னு சொல்லலாம், ஒரு 3 மணி 3:30 4 மணிக்கெலாம் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, கல்லறைக்கு போயிட்டு ஆண்டவர் வைத்த அந்த கல்லறைக்கு போய் ஆண்டவரை தேடுகிறதுக்காக அவர் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கத்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அல்லேலூயா ஆமாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த மகதலேனா மரியாளுடைய தைரியத்தை இந்த இடத்துல கொஞ்சம் பாராட்டியே ஆகும். ஒரு 2 மணி 3 மணி 4 மணிக்கு அதிக இருட்டோடு அப்படின்னு போடப்பட்டிருக்கிறதுனால, இந்த இருட்டில் சாதாரணமாக யாராவது சுடுகாடு பக்கம் போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தனி மனுஷியாக, அது ஒரு பொம்பளையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த இடத்துல போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் அங்கே இல்லைன்னு சொல்லி வந்து இந்த சீஷர்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்து இந்த யோவானும் பேதுருவும் இருக்கிற அந்த ரூம் கதவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, தட்டியிருக்கிறாங்க. இந்த 2 பேரும் ஏற்கனவே வந்து பயத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுநாதர் சிறுவையில் அறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோமர்கள் வந்து வெளியே நம்ம தலை காட்டணும்னா இவங்க எங்களையும் பிடிச்சி சிறுவையில் அறிஞ்சிருக்கிறஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயத்தில் மறைந்து ஒளிந்துட்டு இருக்கிற இடத்துக்கு நேரத்தில் அதிகாலையில் வந்து திடீர்னு கதவு தட்டினா எப்படி இருக்கும், உங்கள் வீட்லேயே திடீர்னு ஒரு 2 மணி 3 மணிக்கு யாராச்சும் வந்து கதவு தட்டலாம். முதல்ல கேட்குற கேள்வியே என்னவாக இருக்கும், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம், பதட்டத்தோடு என்ன பண்ணுவோம் கேட்போம். 2 மணி 3 மணிக்கு அதிகாலையில் நம்ம வீட்டில் வந்து கதவு தட்டுறவங்களை வந்து வாங்க வாங்க இப்போ தான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு யாரும் என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு அதிகாலையில் வந்து அவங்க பயந்து கொண்டிருக்கிற வேலையில் வந்து ஒரு கதவு தட்டும்போது திறந்து பார்த்தா யார் நிற்கிறாங்க, மகதலேனா மரியாள். பாருங்கள், அந்த மரியாள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் வைத்த இடத்துல நாங்கள் போய் பார்த்தேன், அவர் அங்கே இல்லைன்னு சொன்ன உடனே 3வது வசனம் வாசிக்கிறோம், அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து என்ன பண்ணாங்களாம், ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. அல்லேலூயா ஆமென். பாருங்கள், இந்த அதிகாரத்தை எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னால்,
யோவான் இல்லையா. இந்த யோவான் சொல்கிறாரு, அவரை குறித்து அவரே பெருமையாக சொல்லக்கூடாதுன்றதுக்காக இங்கே வசனத்தில் அவர் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மற்ற சீஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன்னை குறித்து மற்ற சீஷன் எழுதிட்டு அவர் சொல்கிறாரு, பேதுருவை காட்டிலும் துரிதமாய் ஓடி முந்தி கல்லற இடத்துல என்ன பண்ணாங்களாம், போய் சேர்ந்தாங்க. ஒருவேளை யோவான் இந்த புக்கை எழுதிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பேதுரு இருந்திருந்தார்னா அவர் கேட்டிருப்பார், நீ எதுக்கு இந்த லைன் என்ன பண்ணுற எழுதுற, நீ ஃபாஸ்ட்டாக போனன்னு எழுதுறதுக்கு எதனாச்சும் நீ போய் எதனாச்சும் அங்கே சாதிச்சேன்னா என்ன பண்ணியிருக்கலாம், எழுதியிருக்கலாம். வேணுட்டுமே நான் இன்னும் ரொம்ப பொறுமையாக நடக்கிறவ மாதிரியும் நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரியும் எதுக்கு இதை தேவையில்லாத பெருமைப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அது ஒரு கற்பனை தான், கேட்டாலும் கேட்கலையான்னு தெரியல. ஆனால் ஒரு ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஸ்பீடாக போய் கடைசியில் அங்கே ஒன்றும் இல்லைன்னு பார்த்துட்டு என்ன பண்ணாரான், உள்ளே என்ன பண்ணலையா, போகலை. பாருங்கள், யார் ஃபஸ்ட்டு குடுகுடுன்னு ஓடுவாங்க அப்படி சொன்னால் உள்ளே போகிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு குடுகுடுன்னு என்ன பண்ணோம், முந்தி ஓடணும். ஆனால் இவர் முந்தி ஓடுறத பார்த்தா பேதுரு ஒரு வேலை யோசிச்சிருப்போம், ஐயோ ஆண்டவர் காணும்னு வேறு இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்களே. இவர் முந்தி ஓடுறத பார்த்தா அங்கே போயிட்டு அந்த சுடுகாட்டில் போய் ஒருத்தர் அழுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி அழுது ஊரை கூட்டுற போகிறான் அப்படின்னு பயத்தில் என்ன பண்ணிடுவார் இந்த பேதுரு இருந்திருப்பார். அப்புறமே பார்த்தா இவர் பொறுமையாக அந்த ஆமை அந்த டாட்டாய்ஸ் அப்புறம் அந்த முயல் ரேஸ் வச்சாங்க பார்த்தீங்களா, அதில் இவர் முயல் மாதிரி ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு போயிட்டு, அதுக்கப்புறம் ஆம மாதிரி பொறுமையாக இந்த பேதுரு வந்து பார்த்தா அவர் அங்கே வாசல்லையே நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எட்டி பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ பேதுரு கேட்டிருப்பார், இதுக்கு தான் நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணியா ஓடி வந்தியா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாரு கேட்டிருப்பார். அதை சொல்லிட்டு அவர் முந்தி போனாலும் உள்ளே என்ன பண்ணலையா, போகலை. அடுத்த வசனம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறோம், சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுட்டியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்துக்கு வந்த யார் அது, யோவான். அவனையே வந்து பெருமையாக எழுதுறேன் நினச்சிக்கிட்டு கடைசியில் அவரையே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம வந்து அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்லிக்கார், முந்தி கல்லற இடத்துக்கு வந்தவன் அப்படின்னா யாரு, அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம், முந்திரி கொட்டை யோவான் வைக்கலாமா. பாருங்க, அவர் வந்து பெருமை எழுதுறேன்னு நினச்சிட்டு கடைசியில் கிண்டல் பண்ணுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் பண்ண செயல் ஆயிடுச்சு. வசனம் சொல்லுகிறது, முந்தி கல்லற இடத்துக்கு வந்த சீஷன் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் இந்த கண்டு விசுவாசித்தான் அப்படின்ற வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து 12 சீஷர்களில் ரொம்ப வந்து விசுவாசத்தில் குறைவு அல்லது அவனுக்கு விசுவாசமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி தாழ்த்தி பேசுகிற ஒரு சீஷன் யார் அப்படின்னு சொன்னால் தோமா. ஏன்னா தோமா சொல்வார், நான் வந்து அவருடைய காயங்களில் கையை வச்சு பார்த்தாலே நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னும்போது அவரை குறித்து அவருக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேரே இருக்குது, அவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் டவுட் தாமஸ். என்ன தாமஸ், தோமானா ஆங்கிலத்தில் தாமஸு. அவர் நான் சந்தேகமாக இருந்ததுனால அவருக்கு பேரே பட்ட பேரே என்னது அப்படின்னு சொன்னால் டவுட் தாமஸ். ஆனால் பாருங்கள், இந்த தோமா தான் ரொம்ப சந்தேக பேர் வழின்னு பார்த்தா, இந்த யோவான் பார்த்திங்களா, இங்கே இருக்கிற யோவான் இவன் அவனுக்கு முன்னாடி அவிசுவாசமாக இருந்த ஒரு மிகப்பெரிய அவிசுவாச வீரன். அல்லேலூயா. விசுவாச வீரன் இல்லை, என்ன வீரன், அவிசுவாசகர். ஏன்னா வசனம் சொல்லுது அவன் கண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணானா விசுவாசம். ஆண்டவர் ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவங்க தான் எப்படிப்பட்டவங்களாம், பாக்கியவான்கள். அது ஆண்டவர் வந்து இந்த தோமாவை அந்த சூழ்நிலையில் தோமாவை பார்த்து அந்த வார்த்தை அந்த காரியத்தை சொன்னார். அப்போ பாருங்கள், இங்கே வந்து தோமாவை விட ஒரு மோசமான அவிசுவாச நிலைமையில் இருந்ததுனால தான் அவன் முந்தி ஓடி போனாலும் கல்லறைக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணல, போல. எப்போ கல்லறைக்குள்ளே போனா அப்படின்னு சொன்னால் பார்த்த உடனே அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான், விசுவாசிக்கிறான். அதுவே பாருங்கள் வசனம் 2 கொரிந்தியர் 5 ஆறாம் வசனம் சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5 வாசிங்க, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, தரிசித்து நடக்கிறீங்களா இல்லை விசுவாசித்து நடக்கிறீங்களா, பதில் சொன்னாங்களா. சரி பாருங்கள், இன்றைக்கி நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால்,
விசுவாசித்து நடக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சரி, நம்ம முதல்ல வாசித்த அந்த வசனம் 20:15 நம்ம வாசித்தோம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி இந்த மரியாளை பார்த்து ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இந்த மரியாள் அழுதாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பேதுருவும் யோவானும் இவர்கள் விசுவாசத்தை அவர்கள் செயல்படுத்தாமல், அவங்க எப்போ தான் விசுவாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா, பார்த்த உடனே தான் என்ன பண்ணாங்க, விசுவாசிக்க ஆரம்பி. அது வரைக்கும் அவங்களுக்குலாம் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. இப்போ இவங்க அழுததற்கு என்ன காரணம், இவருடைய அழுகை இந்த பேதுருவையும் யோவானையும் அங்கே கொண்டு வந்தது, ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த இடத்துல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அது இந்த மரியாள் அழுததற்கு என்ன காரணம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில், பெண்களாக இருந்தால் நீங்கள் வெளிப்படையாக அழுதுருவீங்க, ஆண்களாக இருந்தால் ஒருவேளை வெளிப்படையாக அழுகுறனாலும் மனசுக்குள்ளே அதை நினச்சி என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் எல்லாம் அழுது கொண்டு தான் இருக்கணும். அதுவே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், ஏன் அழுகிற, ஏன் யாரை தேடுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு மூன்று ரீசனை, ஒரு மூன்று காரணங்களை இன்னைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதில் மிக முக்கியமான, சாரி, மூன்று காரணங்களில் ஒரு காரணம் எதனால் அழுகிறாங்க அப்படின்ற ஒரு காரணம். அது அந்த காரணத்தை பொறுத்து அதிலிருந்து நம்ம எப்படி ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மூன்று காரணங்களை சொல்லி நான் இந்த காலவில் உங்கள் மத்தியில் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பாருங்கள், எதனால் அவர்கள் அழுதார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 14:14 நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாது இருந்தால். ஹல்லேலூயா, ஆமென். மரியாளுடைய அழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுநாதர் காணுமேன்னு அழுதுகிட்டு இருந்தா, ஆனால் காணும்னு அழுத இயேசுநாதர் அங்கே தான் இருக்கிறாரு. அங்கேயே இருந்தாலும் அவர் இயேசு தான் அவள் அறியாததுனால தான் அவள் அழுது கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. சீஷருடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், 9 வாசிக்கிறோம், அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாது இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வசனங்களை இந்த பேதுருவும் யோவானும் மறந்து அதை அறியாது இருந்ததுனால தான் இவர்களுக்குள்ளும் கலக்கம், பயம், இவர்களுக்குள்ளும் சந்தேகம். அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறது, ரொம்ப காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் அறியாது இருந்ததுனால தான் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதிரியுடைய வாக்குத்த வசனம் என்னது, ரெண்டு பேரும் ஒன்று, ரெண்டு, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவில் அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் குடும்பங்களில் பெருகணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ணணுமா, வளர வேண்டும், பெருக வேண்டும். ஆனால் இங்கே இவங்களுக்கு இருந்த ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு இருந்த ஒரு அவங்க எதை செய்யலை அப்படின்னு சொன்னால், தேவன் அங்கே தான் இருக்கிறார், ஆனால் அவரை அவர்கள் அறியாது இருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அறியாது இருந்ததுனால தான் இந்த மரியாள் வந்து அழுது கொண்டிருந்தார்கள். மாத்திரமல்ல, இங்கே பாருங்கள், நான் சொன்னேன், இந்த காலவெல்ல இங்கே யாராவது அழுது கொண்டு இந்த காலவெல்ல ஆண்டுடைய ஆலயத்தில் நீ வந்திருக்கலாம், அல்லது போன வாரத்தில், போன மாதத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மனசில் கலக்கத்தோடு, இது எப்போ நடக்கும், இது எப்போ எப்படி ஆகும், இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பயத்தோடு கூட இந்த காலவெல்ல நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை மரியாதை போல் வெளிப்படையாக அழலை அப்படின்னு சொன்னாலும், ஏதோ ஒரு காரியம் உங்களை வந்து வருத்தப்படுத்தி கொண்டிருக்குது, கலக்கப்படுத்தி கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மூன்று காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று காரியங்கள். இந்த மூன்று காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மரியாதை போல் என்ன பண்ண வேணாம், அழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மூன்று காரியங்களை நம்ம தெரியாததுனால தான் சில நேரங்களில் நம்ம அறியாமலே நம்ம என்ன பண்ணுறோம், அழுகிறோம். நம்ம அறியாமலே நம்முடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. அழ வேண்டாம்னு சொல்ல வரல,
நம்ம வந்து இந்த காரியத்தை தெரிந்து கொண்டா அழமாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன். ஸோ எப்போ அழுவோம் அப்படின்னு சொன்னா என்னால முடியல, என்னுடைய நம்பிக்கை இழந்து போகும்போது தான், எப்போது நடக்குமோன்ற ஏக்கம் நமக்குள்ள வரும்போது தான், எல்லாமே இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் தலைகீழா இருக்குதே அப்படின்னு, நம்ம விரும்புகிற காரியம் நடக்கலையே அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம், அழறோம். ஆனா அந்த அழுகை கூட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில காரியங்களை தெரிந்து வைத்திருந்தா நம்ம வந்து மரியாதை போல அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த மூன்று காரியங்களை நம்ம கொஞ்சம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பாருங்க, அந்த 11 வசனத்தை 20 அதிகாரத்தில் 11 வசனம் சொல்லுகிறது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்க கண்டான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது ஏற்கனவே இந்த வசனத்தை உங்க மத்தியில் நான் பேசியிருக்கிறேன். இதை நீங்க பார்க்கும்போது பாருங்க, இயேசுவினுடைய கல்லறையில இந்த மரியாள் குனிந்து என்ன பண்ணாங்களாம் பார்த்தாங்க. குனிந்து பார்க்கும்போது அவங்க கண்ட காட்சி என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுநாதன் வச்சிருந்த இடத்துல அவர் தலையில தலைப்பகுதியில ஒரு தூதன், தேவதூதன், அவர் கால் பகுதியில ஒரு தேவதூதன், அவர் போட்டிருந்த ட்ரெஸ் சுருட்டி நடுவில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டிருக்கு. அந்த ட்ரெஸ் மேல தேவ அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்ன பண்ணுது இருக்குது. அவர் ட்ரெஸ் எல்லாம் என்னமா இருந்தது, ரத்தமா இருந்ததுனால அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லா ரத்தமா இருக்குது. இந்த சைடு ஒரு தேவதூதன், இந்த சைடு ஒரு தேவதூதன். இது உங்களுக்கு எதை நினைவுபடுத்துது, யாரா சொல்ல முடியுமா? வெரி குட். எதை நினைவுபடுத்துது அப்படின்னு சொன்னால், எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உடன்படிக்கை பெட்டி. நம்ம ஏற்கனவே நான் ஃபோட்டோலாம் போட்டு காமிச்சிருக்கேன், அந்த தங்கத்தினால செய்யப்பட்ட உடன்படிக்கை. இந்த சைடு ஒரு கேருபின், இந்த சைடு ஒரு கேருபின், நடுவில் தெளிக்கப்பட்ட ரத்தம். ஓகேவா? இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மோசேயினுடைய அவங்க கட்டின ஆலயத்தில், ஆசிரிப்பு கூடாரத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வந்து மக்களாகிய நமக்கு அது பார்க்கிறதற்கோ தொடுக்கிறதற்கோ அனுமதி கிடையாது. அங்கே இந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் யார் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொன்னால், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் போகும். அது வருஷத்தில் ஒரு முறை அவர் போயிட்டு அங்கே வந்து ஜனங்களுடைய பாவத்துக்காக அவர் எங்கே பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேண்டுதல் செய்யணும். ஒருவேளை அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அந்த சரியான பரிசுத்தம் அவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், தேவன் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிடுவார், அடிச்சிடுவார். ஆகவே தான் அந்த பிரதான ஆசிரியர் உள்ளே போகும்போது ஒரு மணியை கட்டிட்டு என்ன பண்ணுவாரா போவார், மணி கட்டிட்டு அந்த மணியிலேருந்து கயிறு வச்சு வெளியே என்ன பண்ணுவாங்க, ஜனங்க வச்சுருப்பாங்க. அவர் ரொம்ப நேரம் ஆகி வெளியே வரல அப்படின்னு சொன்னால், மணி சவுண்டு கேட்கல அப்படின்னு சொன்னால், ஜனங்க முடிவு பண்ணுறாங்க இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, உள்ள என்ன ஆகிட்டாரு, ஆள் டெட் பாடி ஆகிட்டாருன்னு சொல்லி அந்த கயிறை வச்சு என்ன பண்ணுவாங்க, இழுத்துட்டு வருவாங்க. அதனால ரொம்ப ஒரு பெரிய ஒரு கனத்துக்குரிய ஒரு ரோல், அது மாத்திரமல்ல பயபக்திக்குரிய பயப்படக்கூடிய ஒரு பணி தான் என்னது அப்படி சொன்னால் இந்த பிரதான ஆசாரியனுடைய பணி. அதுவே இந்த மரியாள் பார்த்தபோது அவங்க வந்து இந்த வேத மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் வளர்ந்தவர்களாக இருந்தபடினால, ஒருவேளை அவங்களுக்கு வந்து இது உடன்படிக்கை பெட்டியை போல ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்திருக்குமா அல்லது தெரியலையா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு அது அதை பற்றி நம்ம போடலை. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, எபிரேயர்கள் நிருபம் 4 எபிரேயர் 4 15 வசனத்தில் ஒரு சொல், நம்முடைய பலவீனங்களை குறித்து ஆமென், அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பார்த்தீங்களா, நான் சொன்னது போல அந்த பரிசுத்த பிரகாரத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, உடன்படிக்கை இருக்கிற பெட்டி இருக்கிற இடத்துக்குள்ள யாருக்கு மாத்திரம்தான் அனுமதி அப்படி சொன்னால், பிரதான ஆசாரியன். இப்போ ஜனங்கள்லாம் பாவம் செஞ்சாங்கன்னா
இவங்களுடைய பாவத்தை வந்து அந்த இடத்துல போய் இவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு ஒரு வேலை தான் இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலை. சரிங்களா? அப்போது வந்து இந்த ஜனங்கள் வந்து அவங்க வந்து வெளியே காத்துட்டு இருப்பாங்க. இவர் பாவ நிவர்த்தி செஞ்சு வெளியே வந்து ஜனங்கள் என்ன பண்ணுவார், அவர் வந்து பார்த்து உங்கள் பாவம்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுவார், அனுப்பிடுவார். அப்போ ஒவ்வொரு முறையும் இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் இவங்க யாரை நாடி போவாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியரை நாடி போவாங்க. அல்லேலூயா, பிரதம சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு கூட பாருங்கள் சில நேரங்களில் நம்ம ஏன் அழுகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது போல் நமக்காக பேசுகிறதற்கு நமக்காக உதவி செய்கிறதற்கு ஒருவர் இருக்கும்போது அது நம்ம அழமாட்டோம். அந்த இடத்துல யாராச்சும் ஒருவர் இல்லை அப்படின்னும் போது தான் நமக்கு என்ன வருது, அழ வருது. அல்லேலூயா. சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அப்போ கண்டிப்பாக என்ன தான் பண்ணி ஆவாங்க அந்த இடத்துல. நம்ம பிரச்சனையும் சொல்ல இங்கே கோயிலுக்கு வந்தால் இவங்க என்னென்னா இவங்க பிரச்சனை பெருசாக, நம்மளதோட இவங்க பிரச்சனை பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பாருங்கள், ஒருத்தர் அவர் பேரு கேட்டால் சொல்வார், ஒன்று சாமி, ரெண்டு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமின்னு சொல்லிட்டு ஆறு சாமி வரைக்கும் என்ன பண்ணுவார், சொல்வார். அதுபோல் நம்ம கிறிஸ்தவத்தில் கூட பாருங்கள், ஒரு மாடி, ரெண்டு மாடி, சாரி மாடின்ற ஒன்று, ஒன்று மாவடி, ரெண்டு மாவடி, மூணு மாவடி, அப்புறம் நாலு மாவடி, அது வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. எதுக்கு? அங்கே தான் பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. நம்ம பிரச்சனையெல்லாம் அங்கே சொல்லி என்ன பண்ணிட்டு வரணும், அழுதுட்டு வரணும். அழுதுட்டு வரதுக்கு ஒன்றும் பிரச்சனை இது தப்பு கிடையாது. ஆனால் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் மோசையுடைய நியாயப்பிரமாணத்தில் அவங்க தான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், செய்யணும். நம்ம தைரியமாக அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், நான்காம் அதிகாரம் 15 வசனத்தில் எப்ரேயரில் வாசித்தது போல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம், பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நான் சொன்னது போல நம்ம தைரியமா பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம என்ன பண்ண முடியாது, போய் பார்க்க முடியாது. பிரதான ஆசிரியருக்கு மட்டும்தான் அந்த அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா இங்க ஒரு பிரதான ஆசாரியரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர்னா அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க. சிலருக்கு வந்து என்ன ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னால், என் கஷ்டத்தை யாருமே என்ன பண்ண மாட்டாங்களே, புரிஞ்சிக்க மாட்டாங்களே, என் பலவீனத்தை யாரும் என்ன பண்ண மாட்டாங்களே, புரிஞ்சிக்க மாட்டாங்களே, சொந்த கணவரே புரிஞ்சுக்கலே, சொந்த மனைவியே புரிஞ்சுக்கலே, பிள்ளைங்களே புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சிலருக்கு ரொம்ப ஏக்கம். ஆனால் பாருங்கள், நம்ம என்ன தான் மனிதர்களில் வந்து நம்ம நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளணும், நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்ளணும் நம்ம நினச்சாலும், அவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர். அல்லேலூயா. இங்கே யாராச்சும் பலவீனமாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்காக ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறேன். உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ இல்லையோ, நீங்கள் பரிதபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஐயோ இந்த அம்மா இந்த பிரதர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி உங்களுக்காக அவர் பரிதபித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த பலவீனங்கள்னு சொல்லும்போது இதை இன்னொரு காரியத்தையும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று வந்து சரீர பலவீனம், இன்னொரு பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னால், சிலர் வந்து வெளியே சொல்ல முடியாத ஒரு சில பாவ பழக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சிக்கி கொண்டிருப்பாங்க. அது அவங்களுடைய பலவீனம். தவறான காரியங்களில் ஈடுபடுகிறது, குடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ அல்லது தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுது, இதெல்லாம் வந்து சில வந்து அதை அடிமையாக்கி இருக்கும்.
அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர முடியாது. அது அவங்களுடைய பலவீனம். அவங்க எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் அதுலேருந்து என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. அப்போ அப்படிப்பட்டவங்க சபைக்குள்ளே வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், குற்ற மனசாட்சி. ஐயோ, நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமே, ஆண்டவர் நம்மளை வந்து தண்டிச்சிருவாரா, ஆண்டவர் நம்மளை வந்து வெறுத்துருவாரா, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணால் பரவாயில்ல, இத்தனை வாட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேராக வந்தாலும் அந்த குற்ற மனசாட்சி இருக்கும். அந்த குற்ற மனசாட்சி நாளடைவில் என்ன பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை விட்டு டோட்டலாக என்ன பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னால், டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆண்டவர் பக்கமே வராதபடிக்கு, இவ்வளோ தப்பு பண்ணிட்டு நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு போய் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற மனசாட்சியை நமக்குள்ளே என்ன பண்ணிடும், கொண்டு வந்தோம். அது பாருங்கள், அப்படிப்பட்ட பலவீனத்தில் நம்ம சிக்கியிருப்போனால், அப்படிப்பட்ட பலவீனத்தில் சிக்கியிருக்கிறவங்களுக்காகவும் இந்த பிரதான ஆசாரம் என்ன பண்ணுறாருன்னா, பரிதபிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், 16 ஒருத்தர் வாசிங்க, 4:16. அதனால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாய செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, நான் சொன்னது போல சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி, அல்லது பாவ பழக்கத்தில் நம்ம அதுலேருந்து அடிமைத்தனத்துலேருந்து விடுதலையாக முடியாத பலவீனமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பலவீனத்திலிருந்தும் விடுதலை ஆக்குகிறதற்காக நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்கள் இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெற, இரக்கத்தை பெற, சகாயத்தை பெற நீங்கள் என்ன செய்யணும்னா, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மரியாளும் இந்த பேதுருவும் யோவானும் ஃபஸ்ட்டு செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், முந்தி ஓடி வந்தான் இந்த முந்திரி கொட்ட யோவான். அவன் என்ன பண்ணான், ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தான், ஆனாலும் உள்ளே என்ன பண்ணலை, போகலை. அதே தான் இங்கே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எப்போலாம் இந்த மாதிரி பலவீனத்தில் நம்ம அகப்பட்டிருக்கிறோமோ, சரீர பலவீனமாக இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்காக ஒருத்தர் பேசுனா நல்லாயிருக்குமே, எனக்காக யாராவது ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்குமே, எனக்காக ஒரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்கும், எனக்காக யாராவது விசுவாசிங்க யாராவது ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை தேடி போகிறத காட்டிலும், நீங்கள் அப்படி தேடி போனீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் விடுதலையை உங்களுக்கு அதை என்ன பண்ணும், கொண்டு வரும். எவ்வளோ நேரத்துக்கு தான் பாஸ்ட் உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும், அல்லது எவ்வளோ நாளைக்கு தான் வந்து உங்கள் சக விசுவாசி உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். ஆகவே இந்த வேலையை யார் செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நமக்காக இயேசு கிறிஸ்து செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிரதான ஆசாரியன் மாத்திரம் சேரக்கூடிய அந்த கிருபாசன தண்டைக்கு இன்றைக்கு நம் எல்லாரையும் தைரியமாக அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு கர்த்தர் ஒரு அழைப்பை விடுகிறார். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு நம்ம பலவீனங்களில் மாட்டி அதுலேருந்து விடுதலையாக முடியாமல் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அதிகம் அதிகமாய் ஆண்டவரை தேடி தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பயந்து பயந்து அல்ல, தைரியமாக என்ன பண்ணணும், வரணும். எனக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். அது முதலாவது குறிப்பு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம முதலாவது அழாமல் இருக்கணும்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்துக்கு தைரியமாய் செல்ல வேண்டும். எந்த தைரியத்தோடனா, தேவன் என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமேன். மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்துக்கு தைரியமாக போகணும். என்ன தைரியத்தோடனா, தேவன் என்னுடைய ஜபத்துக்கு, தேவன் என்னுடைய, அந்த என்னுடையன்றத அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், தேவன் என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆனால் நம்முடைய நம்பிக்கைலாம் என்ன அப்படி சொன்னால், யாரோ ஒருவர் ஜெபம் பண்ணால் தான் எனக்கு சரியாகும், நானே இந்த பலவீனத்தில் சிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணால் எப்படி ஆண்டவர் கேட்பாங்க, இல்லை இல்லை, நம்ம எப்படி இதுலேருந்து விடுதலையாக முடியலையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுருக்கிறோமோ, அதே போல் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பரிதபித்து கொண்டிருக்கிறபடினால, அவர்கிட்ட தைரியமாக போகணும் அப்படின்னு சொன்னால், ஏற்ற சமயத்திலே சகாய செய்யும்படியாக கர்த்தர் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இந்த தைரியம் அவங்களுக்குள்ளே இல்லாததுனால தான் இந்த மரியாதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அழுது கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் அழக்கூடிய சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் தள்ளப்படுறீங்களோ, அப்போல்லாம் இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நான் ஏன் அழணும், நான் எதுக்கு அழணும், யாரை தேடுகிறாய்னு ஆண்டவர் என்ன பண்ணார் கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க, யாரோ ஒருத்தர் தான் என் அழுகை என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும்,
யாரோ ஒருவர் நான் சந்தித்தா தான் என் தேவை சந்திக்கப்படும், யாரோ ஒருவர் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம இந்த உலகத்தில் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்காக இருக்கிறார் என்ற அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஒருபோதும் அழமாட்டாங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார்னா, எனக்காக பரிதபிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளனாலும் பரவாயில்ல, என்னை அறிந்த என்னை சிநேகிக்கிறவர்கள் என்னோடு கூட பழகிறவர்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லைனா பரவாயில்ல, எனக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே நான் எப்பொழுதெல்லாம் அவரிடத்துல தைரியமாக போகிறேனோ, எப்பொழுதெல்லாம் இந்த ஜெப வேண்டுதல் அவரிடத்துல வைக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக எனக்காக அவர் பதில் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், சில நேரங்களில் நம்ம பெரிய ஊழியக்கார்கிட்ட போய் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணால் நமக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எவ்வளோ முயற்சி எடுத்து அவங்கள்ட்டலாம் போய் ஜோம் பண்ணிக்கிறோம். எதுக்காக ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஜோம் பண்ண ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணுறோம். ஆனால் ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவரும் யார்கிட்ட தான் ஜோம் பண்ணுறாரு? ஊழியக்காரம் ஏசப்பாட்ட தான் என்ன பண்ணுறாரு? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதா இயேசுவின் மூலமாக பிதாட்ட என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த புரோக்கரும் தேவையில்லை. அல்லேலூயா. ஆமென். நம்ம நினச்சிக்கிறோம் பாஸ்டருங்க பண்ணால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அல்லது பண்ணுற விசுவாசிங்க பண்ணால் பவர்ஃபுல். நம்ம தான் பலவீனத்தை சிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ணால் எப்படி கேட்பார்? கிடையாது, கிடையாது. ஆண்டவர் வந்து நமக்காக, இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பண்ணாலும் அதே ஜபம் தான், அதே பதில் தான் வரும். யார் பண்ணாலும் அதே பதில் தான் வரும். அல்லேலூயா. அந்த தைரியம் உங்களுக்கு எப்போவுமே இருந்தது அப்படி சொன்னால் நீங்கள் ஒருபோது என்ன பண்ண மாட்டீங்க? அழ மாட்டீங்க. முதலாவது தைரியமாக கிருபாசன தண்டையில் என்ன பண்ணணும்? சேரணும். அப்போ என்ன தைரியம் அப்படின்னு சொன்னால், என் ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது பாருங்கள், நம்ம எதை அறிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 10வது வசனம், 20வது அதிகாரம் 10வது வசனம், யோவான். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். அல்லேலூயா. ரெண்டாவது குறிப்பு பாருங்கள், இப்போது நான் சொன்ன ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த மரியாள் வந்து எத்தனை மணிக்கு போய் இவங்க ரெண்டு பேரும் எழுப்பிட்டு வந்தாங்க? அதிக இருட்டோடு, ஒரு 2 மணி 3 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க? எழுந்து கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே இயேசுநாதர் இல்லை, இவங்களும் புரிஞ்சு பார்த்தாங்க அங்கே யாருமே இல்லை, வெறும் ட்ரெஸ்ஸு தவிர தேவதூதர் தவிர யாருமே இல்லைன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பேதுருவும் இந்த யோவானும் திரும்பினார்கள், திரும்பி போனார்கள். 10வது வசனத்தில் கடைசி வார்த்தை பாருங்கள் என்ன போட்டிருக்குது? திரும்பி போனாங்க. ஏன் திரும்பி போனாங்க? இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, இந்த அம்மா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தூக்கத்துலேருந்து என்ன பண்ணிட்டு வந்துருக்குது? கூப்பிட்டு வந்துருக்குது. திரும்பி தூங்கிறதுக்கு போனாங்க. நம்மளை மாதிரி தான் அவங்க அலாரமை ஸ்னூஸ் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க, அலாரமை ஸ்டாப் பண்ணல. 3:30 ஒரு அலாரம் வச்சுருக்காங்க, அடுத்தது 3:35, 3:40, 4:45 அலாரம் லைனை வச்சுட்டு வருவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவனுங்க அலாரம் ஆஃப் பண்ணாமல் அலாரம் ஸ்னூஸ் பண்ணிட்டு போயிட்டு, அவர் தான் இல்லையே வா திரும்பி போய் என்ன பண்ணலாம் தூங்கலான்னு தூங்குறதுக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. தூங்குறதுக்கு நீங்கள் போடல, ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இருட்டோடு போய் திரும்பி வீட்டுக்கு போய் என்ன என்ன பண்ணியிருப்பாங்க? தோசை விட்ட சாப்பிட்ருப்பாங்க, போய் திரும்பி தூங்க தான் போயிருப்பாங்க இல்லையா? திரும்பி போனாங்க. ஆனால் மரியாதை என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், மரியாதோ கல்லறையின் அருகே வெளியே நின்று தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தா? அழுது கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆமென். இது பாருங்க, ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இவங்க 3 பேருடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒருவேளை வந்து பேதுருவும் யோவானும் மரியாதை பார்த்து ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஏமா ஆண்டவர் தான் இல்லை, நம்ம குழுதெல்லாம் கொஞ்சம் விடிட்டோம், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பேதுரு சொல்லியிருந்தாருன்னா, இல்லை இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் கொஞ்சம் அழுதுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி இன்னமும் போமா அப்படின்னு பேதுரு என்ன பண்ணிருக்கலாம்? வீட்டுக்கு போயிருக்கலாம். அது யோவன் வந்து, ஏமா நீ வேற நல்லா
வாலிபு பொண்ணா இருக்கிற இருட்டா வேற இருக்குது. தயவுசெய்து என்ன என்ன பண்ணிடு, வீட்டுக்கு வந்துடு, இங்கே வா, இங்கே வா. இங்கே இருக்கிற ரோமர்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க. அவனுக்கு வந்து நீ வேற ஒரு ஆண்டவரை தேடுற ஒரு சீஷியா இருக்கிற அப்படின்னா உன்னை ஏதாச்சும் கடத்திட்டு போய் என்ன பண்ற போறாங்க அப்படின்னு சொல்லி கூட யோகா என்ன பண்ணியிருக்கலாம், அட்வைஸ் பண்ணிருக்கலாம். அப்போ ஒருவேளை மரியாதை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோவானை பார்த்து என்ன பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம். என்னது அங்கிளா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோவா என்ன பண்ணியிருக்கலாம், இது உனக்கு உன் நல்லதுக்கு சொன்னதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமா எனக்கு, நீ என்னவோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு. ஆனால் தொடர்ந்து அந்த அம்மா அங்கேயே கலர் இடத்துல தான் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அப்படி கலர் இடத்துல இருந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 16 வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த யோவான் இந்த நிருபத்தை எழுது இந்த சுவிசேஷத்தை எழுது யோவான் அவரை குறித்து அடிக்கடி என்ன எழுதுவார் அப்படின்னு சொன்னால், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவர் என்ன பண்ணுவார் பில்டப் கொடுத்து எழுதுவார். அந்த அவர் நிருபங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் யார், யோவான். அப்போது மற்றவங்களுக்கு வந்து என்ன தெரியப்படுத்துகிறாருன்னா 12 சீஷர்களில் இயேசுக்கு வந்து என்ன தான் என்ன பண்ணோம் ரொம்ப பிடிக்கும், 12 பேர் இருந்தாலும் எப்படி கடைசி பிள்ளைய அம்மாவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி என்ன தான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருந்தார். அப்போ வந்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு முதல்ல யாரை போய் சந்திச்சிருக்கணும், யார்கிட்ட பேசியிருக்கணும், யோவான் கிட்ட தான் என்ன பண்ணியிருக்கணும் பேசியிருக்கணும். அல்லது இந்த பேதர் வேற என்னை மறுதளிச்சிட்டான், அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டான், அவன் வேறு இப்போ உட்காந்து அழுதுன்னு இருக்க போகிறான், அழாதரா நான் அவனை மன்னிச்சிட்டேன், முதல்ல அவனை போய் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாச்சு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம் நினச்சிருக்கலாம். ஆனால் பாருங்கள் இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் பார்க்க போல பேச போல முதல்ல யார்கிட்ட நம்ம பேசினார், மரியாள் இடத்துல. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படி சொன்னால், ரெண்டாவது குறிப்பாக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமோ நிச்சயமாக நம்ம காத்திருக்க காத்திருக்க ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய சத்தத்தை கேட்போம். அல்லேலூயா. ஏன் அழுதுட்டு இருக்கோம் தெரியுமா, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்காததுனால தான் இன்னும் அழுதுட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் அழுகிற நேரத்தை தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைமை செலவழிக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், பண்ணவே மாட்டோம். யோவானியும் பேதுரு போல் என்ன பண்ணுவோம், நான் பார்ப்போம் ஆண்டு வந்து பேசுகிற மாதிரி தெரில, மறுபடியும் வச்சுட்டு இழுத்து போட்டு என்ன பண்ணுறது தூங்குறது. ஆனால் மரியாள் பாருங்கள், ஒரு தனி ஒரு சிங்கப்பெண்ணாக அந்த இடத்துல என்ன பண்ணாங்க பாருங்கள், எவ்வளோ பேய் பூதம் அந்த பயம் கூட அவங்களுக்கு சாதனம். ஏதோ இயேசுநாதர் வீட்டில் காத்திருக்கல, எங்கே காத்திருக்கிறாங்க, சுடுகாட்டில். எவ்வளோ ஒரு ஒரு வாலிபு பெண்ணா அந்த இடத்துல தனியாக, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. தேவனை நான் எப்படியாச்சும் என்ன பண்ணிடணும் பார்த்துடணும். அவங்க எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து மரியாதைன்னு வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அவரை வந்து தோட்டக்காரர் என்று எண்ணி அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தோட்டக்காரன் எண்ணி சொல்கிறாங்க, அவர் எங்கேயாச்சும் வச்சுருந்தாருன்னா சொல்லுங்கள், நான் போய் அவர் என்ன பண்ணிடுறேன் எடுத்துக்கொள்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னவோ இந்த அம்மா இன்னோ 10 முறை வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கினது போல இவங்க அவர் இயேசுநாதர் காமிச்சா அந்த 80 கிலோ 90 கிலோ உள்ள மனுஷனை அசால்ட்டாக தூக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு ஆண்டவர் நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன் பார்ப்பேன், பார்க்காம இந்த இடத்த விட்டு என்ன பண்ண மாட்டேன் போக மாட்டேன் எப்போ அப்படின்னு சொன்னால், அந்த அழுகையின் மத்தியில். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு அந்த ஒரு பாரம் இருக்குதா, எப்பயாவது நம்ம அழக்கூடிய சூழ்நிலைகளை போகும்போது நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்காம இந்த ஜபத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் முடிக்க மாட்டேன். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், தைரியமாக ஜபத்துக்கு போங்க, தைரியமாக கிருபாசனத்திற்கு தண்டைக்கு போங்க, ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக பரிதபிக்கிறார், உங்கள் ஜபங்களை நிச்சயமாக கேட்பார். அப்போ அந்த டைம் வந்து அது நம்மளால சொல்ல முடியாது, ஆண்டவர் வந்து உடனே வரலாம், அல்லது ஆபிரகாம் ஈசாக்கு போல 25 கழிச்சு கூட என்ன பண்ணலாம் வரலாம், 25 இல்லை ஒரு 25 வச்சுக்கோங்களேன் அப்படி வரலாம், இல்லை 25 மணி நேரம் கழிச்சு கூட உங்கள்கிட்ட என்ன பண்ணலாம் பேசலாம்.
அதெல்லாம் நம்ம பார்க்காதபடிக்கு இந்த மரியாதை போல தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு அதிக உதாரணங்களை நல்லா சொல்ல முடியும். உதாரணமாக பரதிமேய குருடன் என்ன சொன்னாங்க ஜனங்கள் எல்லாரும், அவர் என்ன பண்ணாதப்பா, கூப்பிடாதப்பா, அவர் பாட்டுன்னு ஒரு வேலையாக போயிட்டு இருக்கிறாரு, நீ ஒரு குருட, நீ பாட்டு பிச்சை எடுக்கிறது தான் உன்னுடைய தொழில், நீ அதை பாட்டு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி அவனை அதட்டினாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதட்டினாங்களோ வசனம் சொல்றது முன்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்ன பண்ணானா அதிகமாக சத்தம் விட்டான். சகிவு பாருங்க, அவன் பெரிய ஒரு டாக்ஸ் கலெக்டர், அந்த இடத்துல வரி வசூலிக்கிறவன், ஆனாலும் இயேசு அந்த இடத்துல போ வராருன்னு சொல்லி அவரை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்த ஒரு மரத்து மேலே ஏறி அவரை பார்க்கறதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தான், வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே அவ்வளவு கூட்டம் இருந்தோம், ஆண்டவர் சகைவை பார்த்து கீழே இறங்கிவா, சீக்கிரமாக இறங்கிவா, நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறேன், தங்க போகிறேன். இதெல்லாம் எதனால் நடந்தது அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க போட்ட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இல்லையா, பர்த்திமையை கூட வந்து ஐயோ திட்டுறாங்களா, சரி சரி நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நம்ம கண்ணு தெரிஞ்சாவாச்சும் பரவாயில்ல, அப்படி இப்படி போய் எங்கேயாச்சும் பூந்து ஏசுனதில் பார்த்துடலாம், கண்ணு வேறு தெரில, கத்தனாலும் திட்டுறாங்க அடிக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த வம்பன் கம்முன்னு இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு தொடர்ந்து கூப்பிட்டான். சகையை கூட பாருங்கள், ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மனுஷன், அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. டேக்ஸ் கலெக்டர்ன்றது வந்து மனுஷன் மற்றவங்களுடைய பணத்தை அநியாயமாக வசூலிக்கிறவன், அப்போ அவன் வந்து ஒரு பெரிய கெத்தான ஒரு ஆளாக இருந்தால் தான் இந்த மாதிரி வசூல்லாம் என்ன பண்ண முடியும் இல்லையா. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவன் தேவனை எப்படியாவது பார்க்கணும்னு அவன் எடுத்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட். மாத்திரமல்ல, இந்த யாக்கோபு பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முறை அவங்க சகோதரனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை போகும்போது தேவ தூதர் இடத்துல ராம் முழுவதும் போராடும் போது ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தாள் ஒழிய உண்மை நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன். பாருங்கள், நம்ம அழுகிறோம், பிரச்சனை இருக்குது, எல்லாம் ரைட்டு. நான் சொல்கிறேன், இந்த ஜனங்களுடைய அனுபவம் நமக்கு இருக்குதா, ஆண்டவரே நீ இதை செய்கிற வரைக்கும் நான் உங்க என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன் ஆண்டவரே. அண்ணாள் பாருங்கள், ஆலயத்தில் கண்ணீர் விட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா, அழுதுட்டு இருந்தா, துக்கமுகமாகவே தான் ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்தில் வந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா. எப்போ அவள் துக்கம் மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டாலோ, ஏலி மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டால், அடுத்த முறை நீங்கள் வரும்போது கர்த்தர் உனக்கு குழந்தைய கொடுப்பார்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே வசனம் சொல்லுது, அப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லை, அது வரைக்கும் அவள் அந்த ஜெபத்தை அவள் என்ன பண்ணலை, விடவே இல்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அழுகிறது பெருசு இல்லை, நீங்கள் அழலாம் போகலாம், ஆனால் அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவனை தேடுகிற காரியத்தில் அதிகமான நேரத்தை செலவிடணும். எந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை அப்படின்னு சொன்னால், இந்த இதுக்கு நான் பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இந்த ஜெபத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன். அன்றுவரை இந்த இடத்து இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு இந்த பிரச்சனை தீருகிறத நான் பார்க்குற வரைக்கும் நான் செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்வேன், இதில் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் தொடர்ந்து இப்படி நிற்கும் போது நீர் என்னோடு கூட பேசுவீர். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய கண்ணீர் ஒரு கவலையான கண்ணீர்ல இருந்து ஆனந்தமான கண்ணீராக மாறணும் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு காரியம் தான், நம்ம தேடக்கூடிய நபர் யார் என்பதை பொறுத்து தான் நம்முடைய கண்ணீர் மாறுகிறதும் மாறாததும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டு கேட்டா, நீ யாரை தேடுகிறாய், அந்த தேடக்கூடிய நபரே வந்து கேட்கிறார், நீ யாரை தேடுகிறாய். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார். அல்லேலூயா. கடைசியாக மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புவேன். லேவியராகவும் 23 லேவியராகவும் 23 எல்லாரும் எடுத்துக்கோங்க, எடுக்கலைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். நான் சில வசனங்களை படித்து கொண்டே வருகிறேன், அடைய நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லேவியராகவும் 9 நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்திலே கொண்டு வர கடவீர்கள், உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும்,
நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை, கத்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சை பழ ரசத்திலே கார்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. இது வந்து முதற் பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகையை இஸ்ரவேல் புத்திரர் வந்து கொண்டாடி கொண்டிருந்தாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வெள்ளாமையில் முதற் பலன், முதற் பலனா என்னது, முதற் பலன் அப்படின்றது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் எளிதாக புரியறதுக்கு, இப்போ உங்கள் ஒரு வீட்டில் ஒரு மாமரம் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அந்த மரத்தில் மாங்காயில் என்ன பண்ணுது, காய்க்குது. அதில் எது முதற் பலனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எதை நீங்கள் போய் முதல்ல பறிப்பீங்க, எது நல்லா பெருசாக இருக்குதோ, எது மற்ற பழங்களை காட்டிலும் நல்லா பழுத்திருக்குதோ, அதை தான் முதல்ல என்ன பண்ணுவீங்க, பறிப்பீங்க. அதுக்கு பேர் தான் என்னது, முதல் பலன். அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் வெள்ளாமல் செஞ்சுருக்குறாங்க. கதிர்கள்லாம் வயலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நட்டியிருக்கிறாங்க. அது வந்து அறுவடைக்கு நேராக தயாராகும் போது முதற் பலனை எடுத்துகிட்டு வந்து ஆசார் இடத்துல கொடுக்கணும். அந்த கதிர் ஆசார் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், தே கத்தருடைய சன்னதியிலே அசைவாட்ட வேண்டும். அசைவாடுறதுன்னா என்னது, கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்கிறீங்க. இதுதான் இந்த கதிர்னு வச்சுக்கோங்க. இந்த கதிர் என்ன பண்ணும் அப்படி சொன்னால், இப்படி இப்படி என்ன பண்ணுவாரா, இப்படி இப்படி என்ன பண்ணுவார், அசைவாட்டுவார். இப்படி அசைவாட்டும் போது இந்த கதிர் வந்து தேவன் அங்கீகரிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தேவன் இந்த கதிரை கொடுத்தவங்களை அங்கீகரித்ததுக்கு சமம். புரியுதா? இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாஸ்டர்கிட்ட வந்து இந்த காணிக்கை கதிருக்கு சமமாக ஒரு காணிக்கை கொடுத்தேன்னு சொன்னால், பாஸ்டர் வந்து இப்படி இப்படி பண்ணிவிட்டு ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டார்ப்பா போப்பா அப்படின்னு சொன்னால், இந்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டாருனா என்னையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கீகரிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் காயின் ஆபேல் அவங்க காணிக்கை கொடுக்கும்போது ஒருத்தனுடைய காணிக்கை கத்தர் என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டா, இன்னொருத்தர் காணிக்கை என்ன பண்ணிட்டார், அங்கீகரிக்கல. அப்போ வந்து கொலை செய்கிற அளவுக்கு ஏன் போனான் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வழக்கத்தின்படி காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அது காணிக்கை அங்கீகரித்தது சமம் கிடையாது, அவர்களை தேவன் அங்கீகரித்ததற்கு சமம். அது இப்படி அவர் அசைவாட்டினார்னா, வேவ் பண்ணார், அசைவாட்டுதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், வேவ் வேவ் பண்ணால் ஆண்டவர் அவங்க அந்த கதிரை அங்கீகரித்ததுக்கு சமமாக என்னையும் ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டார்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கொள்கிறாங்க. அதே நாளில் இன்னொரு காரியத்தை செய்வாங்க. அதை எங்கே நீங்கள் வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், என்னாகும் 15 19 வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னாகும் 15 வசனம், தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கத்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள், உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை எடுத்து படைப்பீர்களாக, போர் எடுக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவினால் மாவின் முதற் பலனிலே கத்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைங்க. முதலாவது என்ன படைக்கணும், அசைவாட்டி படைங்க. ரெண்டாவது ஏறெடுத்து படைக்கிறதுனா இப்படி, இப்படி ஏறெடுத்து படைக்கிறதுனா இப்படி, அசைவாடுறதுனா இப்படி. அசைவாடுறதுனா ஹரிசாண்டல், ஏறெடுக்கிறதுனா வெர்டிகல். இப்போ இது ரெண்டும் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்குதா, என்னது, சிலுவையை குறிக்கிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இந்த பலியின் மூலமாக நமக்கு நிழலாட்டமாக காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ பாருங்க, நான் இந்த ரெண்டு காரியத்திலுமே முதற் பலனை தான் அசைவாட்டி படைக்கணும், முதற் பலனை தான் ஏறெடுத்து படைக்கணும். இந்த ஏறெடுத்து இந்த அதிரசத்தை ஏறெடுத்து படைக்கும் போது ஆண்டவர் இந்த அதிரசத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னால், இந்த அதிரசத்தை படைச்ச கொடுத்த அவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, அதாவது வந்து இவங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, இவங்க ஓகே ஆகிட்டாங்கன்னா நானும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஆண்டவர் வச்சுருந்தேன். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று கொரிந்தியர் 15 20 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஹல்லேலூயா. இப்போ யார் முதல் பலன், நம்ம பொறுத்த வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பலனாக இப்போ இயேசு கிறிஸ்து மாறி இருக்கிறார். 23 வசனத்தை அதான் வாசிக்கிறோம், முதற் பலனானவர் கிறிஸ்து. கிறிஸ்துவானவர் யாரு,
முதற் பலன். நான் சொன்னேன் முதற் பலனை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார்னா அந்த முதற் பலனை செலுத்தின மக்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதா சமம் இல்லையா? இப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, அதுவே சந்தேகமா இருந்தா. ஏத்து மறித்து உயிரோடு எழுந்து இப்போ எங்க இருக்கிறார் அவர் ஏத்துக்கிட்டதுனால, பிதா ஏத்துக்கிட்டதுனால்தான் பிதாவுடைய வலது பாரசத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவ பிதா ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். ஆகவேதான் பாருங்க இந்த யோவான் 20 அதிகாரத்துல, யோவான் 20 அதிகாரத்துல 17 வசனம் வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. இந்த தொடாதே அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் அப்படி என்ன அப்படி சொன்னால், தொடாதேன்னு சொல்ல அந்த எபிரேய பதத்தில் கிரேக்க பதத்தில் நீங்கள் பார்க்கும்போது என்னை இங்கேயே பிடிச்சி வச்சிருக்காத, எனக்கு ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலை அப்படின்னு சொன்னால், நான் என் பிதாவினிடத்திற்கு போக வேண்டும். என்ன வேலை தருமாது, இங்கே நம்ம இயேசு கிறிஸ்து தான் முதற் பலன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முதற் பலனை என்ன பண்ணணும், ஆசன இடத்துல காமிச்சு அசை வாட்டணும், அப்புறம் ஏறெடுத்து படைக்கணும். இந்த வேலையை செய்கிறதுக்காக நான் பிதாவிடத்தில் போகணும். ஏன்னா போயிட்டு திருப்பியும் 40 நாள் இங்கே தான் என்ன பண்ண போகிறாரு, இருக்க போகிறார். ஆனால் என்னை இங்கேயே பிடிச்சி வச்சிருக்காரு, இதை போய் நான் ஆண்டு வீட்டில் படைக்க போனோம், எதற்காக படைக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னை ஏற்றுக்கிட்டாருன்னா உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். இதுவரைக்கும் சீஷர்கள்னு கூப்பிட்டு இருந்தவங்கள இப்போ ஆண்டவர் எப்படி கூப்பிட்றாரு, அதே 17 வசனத்தில், நான் இன்னும் என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கும் போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த பழைய ஏற்பாட்டில் பிதாவை அப்பான்னு யாரும் என்ன பண்ண முடியாது, கூப்பிட முடியாது. இப்போ ஆண்டு சொல்கிறாரு, இப்போ என்னுடைய அப்பா, அவர் எனக்கு மட்டும் அப்பா இல்லை உங்களுக்கும் அப்பா. அதனால் இதுவரைக்கும் நீங்கள் சீஷராக இருந்தீங்க, இப்போ நீங்கள் என்னுடைய அப்பாவுக்கு பிள்ளையாக மாறிட்டதுனால நீங்கள் எனக்கு யார், சகோதர சகோதரிகள். இப்போ நீங்கள் எனக்கு சகோதர சகோதரிகளாக மாறிட்டீங்க, என் தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி மரியாதத்தில் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே இருக்கிறார், தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், 1 யோவான் 4:17 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு என்னுடைய முதற் பலனாய் என்னுடைய அடையாளமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன பண்ண வேணாம், அழ வேண்டாம். மூணாவது என்ன குறிப்பு, இயேசு என்னுடைய முதற் பலன், அவர் என்னுடைய அடையாளம். நான் சொன்னேன் முதற் பலனை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் என்னுடைய அடையாளமாக இருக்கிற அப்படின்னால நானும் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன், அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால நானும் என்ன பண்ணப்பட்டேன், ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லுவது அவர் இருக்கிற பிரகாரமாக, இருந்த பிரகாரமாகன்னு சொல்லலை, இப்போ இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். இருந்த பிரகாரமாக சொல்லியிருந்தாலே பெரிய சந்தோஷம். அவர் எப்படி இருந்தார், ஞானத்திலும் வளத்திலும் தேவைக்கிறோம் மனுஷ தேவையில் அதிகமாக இழுத்து எடுத்தார், போகிற இடம்லாம் சுகம், போகிற இடம்லாம் அற்புதம், அவரால் செய்ய முடியாது அதிசயம் கிடையாது, கடலில் போனால் அங்கே அற்புதம், மீன் இல்லைன்னா அங்கே அற்புதம், 5000 பேருக்கு ஃப்ரீயாக என்ன பண்ணுற ஆண்டவர் கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பித்து கொடுக்குறாரு. இப்படி எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதத்துக்குள்ள ஆசீர்வாதம், அவர் இருந்ததை போல் நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னு சொன்னாலே பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு படி அதிகமாக சொல்கிறாரு, இப்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமாம். இப்போ பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். மூணாவது, ஆண்டவருடைய முதற் பலன் என்னுடைய அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போது இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இயேசு கிறிஸ்துவுக்கு சுகர் பிபி எதனா வச்சிருக்குதா? வசனம் என்ன சொல்லுது, அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இப்பொழுது இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாய் திறந்து என்ன சொல்லணும்னா, உங்கள் பிரச்சனையை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க, எனக்கு தலைவலி இருக்குது ஆனால் அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியில் நான் என்ன பண்ணுறேன்,
இருக்கிறேன். அவர் தலைவலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது போல நானும் இந்த பூமியில் ஆரோக்கியமாக இருப்பேன். பாருங்க, இந்த வார்த்தையை ஒரு சகோதரி வந்து ரொம்ப பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முறை அவங்க வயிற்றில் கட்டின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது காலையில் போயிருக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு, இது ரொம்ப பெரிய கட்டி மாதிரி தெரியுமா, எங்களுக்கு கேன்சர் கட்டி மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அதனால் இதை வந்து இன்னும் வேறு டெஸ்ட் எடுக்கணும், உனக்கு அடுத்து நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆகவே நீ வந்து போயிட்டு இப்போ போயிட்டு மதியானமாக வா, மதியானம் வரும்போது அது கேன்சர் கட்டி தானா இல்லை சாதா கட்டியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா ஒரு விசுவாசி அப்படின்றதுனால இவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியும். என்ன சத்தியம்? அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இந்த பூமியில் இருக்கிறேன். அப்போ அவங்க அந்த கட்டியோடு இருக்கிற ரிப்போர்ட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டு மேலே இப்படி எழுதுனாங்களாம், இயேசுவோடைய வயிற்றில் இப்போ கட்டி இருக்குதா அப்படின்னு எழுதிட்டு, இல்லை அப்படி எழுதிட்டு, ஆகவே என்னுடைய வயிற்றிலும் கட்டி இல்லை, ஏன்னா அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த பூமியில் இப்போ அந்த ரிப்போர்ட் மேலே அப்படியே எழுதினாங்க, இயேசுவோடைய வயிற்றில் இப்போ கட்டி இருக்கா எழுதிட்டு இல்லைன்னு எழுதிட்டு, ஆகவே என்னுடைய வயிற்றிலும் கட்டி இல்லை, அவ்வளோதான். இது மட்டும் தான் எழுதினாங்க, வேறு எதுவும் ஜொம்மெல்லாம் பண்ணல. ஏன்னா வந்து அவங்க அப்படியே இந்த வசனத்தை ஆணித்தரமாக நம்பினாங்க. அவர் இப்போ எப்படி இருக்கிறாரோ அதே போல தான் நானும் இரு டாக்டர் வர சொல்லலாம், கட்டி இருக்குதுன்னு சொல்லலாம், அது இருக்குதுன்னு சொல்லலாம், நான் அதை என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். வசனம் சொல்கிறது தான் என்ன பண்ணுவேன், நம்புவேன். ஏன்னா அவருடைய முதற் பலன், அவருக்கு என்ன நடந்ததோ அது எனக்கு தான் நடந்திருக்குது அப்படின்னு விசுவாசித்து விட்டுட்டாங்க. அப்புறம் மத்தியானம் திருப்பியும் போய் டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்கிறாங்க. இந்த முறை ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது காலையில் இருந்த கட்டி இப்போ என்ன பண்ணலையா ஸ்கேனில், இல்லை உனக்கு கட்டியே இல்லைம்மா, நீ வீட்டுக்கு போகலாம். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், நம்மளை வந்து தேவனோடு கூட அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், நிறைய பேர் டிப்ரெஷன்லாம் போகிறாங்க எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து தங்களை மற்றவர்களோடு கூட அடையாளப்படுத்தி கொள்ளும்போது, அவங்களுக்கு நடந்துருச்சே எனக்கு நடக்கலையே, அவங்க இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்களே, கெட்டது பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மற்றவங்களோட அடையாளப்படுத்தி கொள்ளும்போது அது நிச்சயமாக மேலே மேலே அழுகையை தான் கொண்டு வரும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து யாரோடு உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளணும்னா உங்களுடைய முதற் பலனாகிய இயேசுவோடு உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா, மறக்காதீங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த பூமியில் இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுநாதர் வந்து 50 லட்சம் கடனில் இருக்கிறாரா இப்போது? சரி, ஒரு ரெண்டு அவர் பெரிய ஆளாச்சு, ஒரு கொஞ்சம் ஒரு 10 கோடி கடன் இருக்குமா, ஒரு 4000 கோடி. அந்த நிலாக்கு இதெல்லாம் விடுறாங்க, ராக்கெட்லாம் விடுறாங்களே, அந்த மாதிரி அவர் எத்தனை கோள்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு. அந்த கோள்லேருந்து இந்த கோளுக்கு அவர் ராக்கெட் வர்றதுக்கு ஒரு வேளை ஒரு 10,000 கோடி தேவைப்பட்டுருக்கலாம் இல்லையா, எத்தனை கோள்கள் இருக்குது. அந்த காசெல்லாம் எங்கேருந்து வாங்கியிருப்பார் அவர்? கடன் தானே என்ன பண்ணியிருப்பாரு, வாங்க கடன்காரனாக இருக்கிறார் ஆண்டவர். இப்போ நீங்கள் கடன்காரனாக இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் கடன்காரனாக இருக்கிறீங்க இல்லை? இருக்கிறவங்கள சொல்கிறேன், இருக்கிறவங்க இருக்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் வாங்கின கடனோடு உங்களை என்ன பண்ணக்கூடாது, அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடாது. அவர் இருக்கிற பிரகாரம், அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அல்லேலூயா. அவரோடு கூட நான் என்ன அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படின்னா அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறது போல நானும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்படி அந்த முதற் பலனோடு உங்களை அடையாளப்படுத்தி கொண்டால் நீங்கள் இனி ஒருபோது என்ன பண்ண மாட்டீங்க, அழமாட்டீங்க. அதுவே தான் மரியாதை சொல்கிறார், நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குப்பா, முதற் பலனாக என்ன நான் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும், காண்பிக்கணும். அந்த முதற் பலனாக அவர் என்னை அக்செப்ட் பண்ணிட்டார், என்னை ஏற்றுக்கொண்டார்னா நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு சமம். ஆகவே என்னை இங்கேயே இருக்க விடாத, என்னை தொடாத அப்படின்றதுக்கு அர்த்தம், என்னை இங்கேயே நீங்கள் பிடிச்சி வச்சுக்காத, நான் போயிட்டு வந்துடுறேன். இதை போய் உங்கள் சகோதரத்தில் என்ன பண்ண சொல்லு, நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்காக நான் பரிதபிக்கிறவராக இருக்கிறேன், உங்களுக்காக பரிந்து பேச நான் இருக்கிறேன், உங்களுக்காக முதற் பலனாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த மூணு காரியத்தை தான் இவங்க மூணு பேரும் அறியாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆகவே ஒரு ரெண்டு பேருக்கு விசுவாசம் இல்லை, ஒருத்தவங்களுக்கு ஒரே அழுகு. இன்றைக்கி இப்படிப்பட்ட அவிசுவாசம், சந்தேகம், பயம் மாத்திரமல்ல எதிர்காலத்தை குறித்த கலக்கம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகளை குறித்து இன்றைக்கி கலங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த மூணு காரியத்தை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மூணு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த அறிவில் நீங்கள் வளர்ந்தால் மாத்திரம்தான்
உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருகும். அல்லேலூயா. மூணு காரியம் என்னென்ன மூணு காரியம் அறிந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரலாம், ஏன்னா என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேனோ, நான் காத்திருக்க காத்திருக்க அந்த நேரம் அதிகமாக அதிகமாக நிச்சயமாக தேவனுடைய சத்தத்தை நான் கேட்பேன், அல்லது தேவன் என்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்லலாம், தேவன் பேசுகிற வரையும் நான் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அல்லேலூயா. மூணாவது, முதற்பலனாகிய இயேசுவோடு கூட என்னை நான் என்ன பண்ணணும், அடையாளப்படுத்திக் கொள்ளும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதற் பலனாகி இயேசுவோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் எதோடு கூட உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்களோ, அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறதற்காக அவர் இந்த பூமியிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து எழுத ஆரம்பிங்க, பேரை எழுத ஆரம்பிங்க, பேப்பரில் எழுத ஆரம்பிங்க. அதனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். நீங்கள் இதை அறிக்கை செய்ய செய்ய உங்களை இயேசுவோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடையாளப்படுத்துறீங்க. பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, அப்படியா? அந்த கீபோர்டு வாசிக்கிறீங்களா, ஒரு பாட்டு பாடுறேன். எல்லாத்தையும் செய்ய பலன் இருக்குன்னு சொன்னீங்க, அதாவது வந்து இது வாசிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது தான், ஆனால் உண்மையாக சொன்னேன். ஆனால் ஆண்டவர் எதை சொல்ல சொல்லியிருக்காருன்னா, அவரோடு ஒப்புமைப்படுத்து. அதாவது வந்து நம்ம வந்து மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, எதுக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி என்ன பண்ணுறாங்களா, பேசுகிறாங்க. அப்போ வந்து நான் ஒருவேளை தெரியலாமல் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவோடு கூட என்னை அடையாளப்படுத்தி கொள்றதுனால, நீங்கள் என்னை கூப்பிட்டு நிற்க வச்சாலும் என்னை வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், பலப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். அது அடுத்தது பாருங்கள், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே நான் ஒரு மதிலை. இதில் எல்லாமே எதை பயப்படுத்தி பேசுகிறோன்னா, ஆண்டவர் அவர் தான் என்னுடைய அடையாளம். அவர் எதெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் என்னால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் அதோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து அதையே உங்களுடைய குறிக்கோளாக நோக்கமாக வைத்திருக்கும் போது, நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் பேசுனீங்களோ உடனடியாக நிறைவேறினாலும் அது நிச்சயமாக ஒரு நாளில் நிறைவேறும். அல்லேலூயா, ஆமென். அது தைரியமாக கிருபாசனத்தில் கெட்டி செல்லுங்க, அதிகமாக தேவனுடைய நேரத்தை செலவழிங்க, கர்த்தருடைய சத்தத்தை நிச்சயமாக கேட்பீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை தேவனோடு, இயேசு கிறிஸ்துவோடு, முதற்பலனாக இயேசு கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டார். அவருக்கு என்னெல்லாம் இப்போ இருக்கோ அதெல்லாம் எனக்கும் இருக்கு. ஆகவே தான் அவரோடு உடன் சுதந்திரவாளிகள்னு போட்டிருக்கு. பாருங்க, கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்தாரா இம்மான், அது குடிக்க தின்னாரா, அந்த கதை தான். இம்மான்னா யார் சொன்னேன், இம்மானுவேல், இயேசு கிறிஸ்து. அவர் கஷ்டப்பட்டு சிலுவையில் என்ன பண்ணாரா, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாரா. நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சம்பாதிச்ச கஷ்டப்பட்டதெல்லாம் நான் தான்ப்பா, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துங்க. அதான் உடன் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. நம்ம உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறபடினால அவருக்கு உரிய எல்லாவற்றையும் நம்ம வாயை திறந்து எடுத்துக்கணும். நீங்கள் பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிங்க. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ அதெல்லாம் இருக்கிறது போல் பேப்பரை எழுத்து எழுதுங்க. ஆண்டவருக்கு இது இல்லையா ஒரு க்வெஸ்சன் கேட்டு, ஆண்டவருக்கு இது இருக்கா அப்படின்னு கேட்டு நீங்கள் என்ன எழுதணும், ஆண்டவருக்கு சுகர் இருக்கா க்வெஸ்சன் கேட்டு நீங்கள் என்ன எழுதுவீங்க, இல்லைன்னு போட்டு. ஆகவே எனக்கும் இல்லை. டெய்லி அதை நீங்கள் எங்கே பார்க்க முடியுமோ அந்த இடத்துல பாரு, அந்த இடத்துல ஒட்டி வச்சு எப்போல்லாம் பார்க்க முடியுமோ பார்த்து வாய் திறந்து என்ன பண்ணுங்கள், அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வியாதி இருக்கோ, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, பணம் இல்லைன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிற, குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா ஆண்டு பி இயேசுவுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்குதா. இப்போது அவர் பேர் என்னது, எகோவா ஷாலோம், சமாதான காரணம், பிரபு சமாதான காரணர். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் நதியை போல ஓடுகிறது. ஆனால் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்கா, அதை பற்றி ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அல்லேலூயா. அது என்ன காரியத்தை சொல்லுதோ நிச்சயமாக அது செய்து முடிக்கும். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்ல காரியங்களை சொல்ல 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 அவரை முதற்பலனாக அடையாளப்படுத்தி சொல்வீர்களானால் அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து கேட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மூணு காரியம் ஆண்டவரே, இது வரைக்கும் மூணு காரியம் தெரியாமல் இருந்துச்சு ஆண்டவரே, அதனால தான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்,
அழுதுட்டு இருந்தேன். ஆனால் இனிமேட்டு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், அழமாட்டேன். ஹலேலூயா. ஆண்டவரோடு நம்ம வந்து ஒப்புமைப்படுத்திக் கொள்வோம், அடையாளப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹலேலூயா. அப்போ கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார்கள்.